हाय फ्रेंड्स, वेलकम टू देवोस क्रिएटिव चैनल। इनके वर्मिसली सेमिया पायसम नल्ला टेस्टिया उदिरिया नोंब कोला कोला नेल्लाम नल्ला उदिरिया टेस्टिया एप्डी सेल्लान पाकलाम वांग। और मूनु स्पून नेय विट्टु अदल मुंद्री पर्प्पु द्राक्षैयुम वरुत्तु एडुत्तुकोंगा पोन्निरमा। अदुक्कप्पुरम अंद सेमियावै உடச்சி விட்டு அந்த நெய்யிலே நல்லா ரோஸ்ட் ஆக்கிக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும், அப்படியே குலுக்கி குலுக்கி. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து வதக்கும் போது நெய் வாசத்தில் அந்த சேமியாவும் தேங்காவும் நல்லா சேமியா உதிரியாக வரும். உங்களுக்கு வந்து பாயசம் கொழ கொழன்னு போகாமல் நல்லா டேஸ்டியாக செய்யலாம். இது நல்லா பொன்னிறத்துக்கு வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கால் லிட்டர் இல்லைன்னா 400 ml வந்து பசும்பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க, திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நல்லா 3 glass அளவுக்கு, பெரிய கிளாஸில் 3 glass தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். நல்லா கொதி வந்தோடனே இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சேமியா வந்து நல்லா கலர் வரணும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த நெய்யிலே வறுக்கும் போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 glass பெரிய கிளாஸில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி வச்சுக்கோங்க. தட்டிட்டு போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இந்த 400 ml பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க, 400 இல்லைன்னா 1/2 liter கூட. இதில் 3 glass தான் தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம ஒரு பேக்கெட் அளவுக்கு சேமியாவுக்கு. இந்த சேமியா வந்து தண்ணி கொதித்தோன்னு அந்த தண்ணியில் போட்டு ஒரு 3 கொதி வர அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்படி அள்ளி கரண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், சேமியா வந்து இப்படி ஸ்டிஃபாக இல்லாமல் வளைஞ்சி கொடுத்துட்டுச்சுனாக்கா வெந்துட்டுன்னு அர்த்தம். நல்லாவே தெரியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி வந்து போதுமான அளவு, இதுக்கப்புறம் நம்ம அந்த பால் வந்து இதோடு சேர்க்கும் போது இன்னும் நல்லா திக்னஸ் கொடுத்துரும். அதனால் நீங்கள் தண்ணி அதிகம் சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு எடுத்து சேமியாவை நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு 3 கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த காய்ச்சின பாலை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 cup அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்தீங்க இல்லையா, அதில் 2 tumbler வந்து நீங்கள் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் வந்து 2 glass அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா டேஸ்டியாக வரும், ஜீனி அதிகமாக இருந்ததுனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நெய்யிலே வதக்கியிருக்கிறதுனால சேமியா வந்து உதிரியாக இந்த மாதிரி இருக்கும், நல்லா உதிரியாக இருக்கும். உன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கொழ கொழன்னு இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஜீனி வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, இன்னும் தேவைன்னு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும் போது ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஜீனியோட இனிப்பு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். இந்த பால் ஊற்றினோன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் இறக்கி வச்சு மூடி வச்சிட்டோன்னாக்கா அதை சேமியா இன்னும் நல்லா அந்த சூட்டிலே வெந்து வரும்போது தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா திக்காக வந்துடும். அந்த மாதிரி திக்காக இருக்கும்போது தான் இலையில் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஓடலாம் செய்யாது. அதனால தான் இந்த 3 glass அளவுக்கு தண்ணி போதுமான அளவு. அதுக்கப்புறம் வந்து நம்ம 400 பாலுங்கிறது ஒரு 1 glass அளவுக்கு வந்துடும். காய்ச்சி நல்லா கொஞ்சம் திக்காக காய்ச்சிக்கணும் சுண்டை, அப்போ தான் இதில் ஊற்றும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் நசுக்கி வச்சு போட்டுட்டிங்கனாக்கா நல்லா டேஸ்டியான பாயசம் ரெடி. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த அளவுக்கு கெட்டியாகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கலைனாக்கா இன்னொரு 1/2 glass நீங்கள் பால் வந்து கொதி நல்லா காய்ச்சின பாலை இது கூட மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் இது அந்த உளுத்த வடையோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.